கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த ஆண்டின் பொது காலம் 27ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் நற்செய்தியாக லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 15 முதல் 26 வரை நமக்கு தரப்பட்டுள்ளது நம்முடைய வாழ்க்கையிலே பிறரில் அதிகமாக நாம் பார்ப்பது குறைகளையா நிறைகளையா இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அங்கே இந்த பரிசேயர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களுடைய பணியாளர்கள் அல்லது அவருடைய சீடர்கள் பேய்களை ஓட்டுகின்ற பொழுது அது கடவுளுடைய வல்லமையால் பேய்களை ஓட்டுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பேய்களை ஓட்டுகின்ற பொழுது இவர் பேய்களினுடைய தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறார் என்று சொல்கின்றார்கள் இது பரிசேயர்களுடைய இரட்டைத்தனமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகின்றது ஏன் இந்த இரட்டை தலைமையான அல்லது இரட்டை நிலைப்பாடு என்றால் இது சுயநலம் கலந்தது இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே நேர்மை இல்லை நியாயம் இல்லை நல்லவற்றை நியாயத்தை இவர்கள் கண்டுகொள்வதில்லை இத்தகைய இந்த இரட்டை நிலைப்பாட்டை தான் இயேசு கேள்விக்குள்ளாக்குகிறார் எனக்கு வேண்ட தகுந்தவர்கள் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அதை நான் நல்லது என்று நாம் புகழ்கின்றோம் அதே ஒரு காரியத்தை இன்னொருவர் செய்கின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம் இது நல்லதல்ல என்று நாம் தூற்றுகின்றோம் இன்னொரு நிலையிலே ஒருவர் ஒரு விமர்சன கண்ணோட்டத்தோடு ஒரு நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது அவர் நமக்கு வேண்ட தகுந்தவர் என்றால் அவர் நல்ல விமர்சன பார்வை கொண்டவர் என்று நாம் சொல்லுகின்றோம் இன்னொரு புறத்திலே இன்னொரு மனிதர் என்றால் நமக்கு பிடிக்காதவர்கள் என்றால் என்ன சொல்லுகிறோம் இவர் குதர்க்கவாதி குதர்க்கமாக இவர் பார்க்கிறார் என்று நாம் முத்திரை குத்துகின்றோம் அல்லவா இத்தகைய நிலைப்பாட்டை தான் இயேசு கேள்விக்குள்ளாக்கின்றார் இதைத்தான் பரிசேயர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருந்தார்கள் ஆம் இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் இத்தகைய ஒரு நிலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன எனக்கு பிடித்த ஒரு மனிதர் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது நாம் அதை பாராட்டுகிறோம் தட்டி கொடுக்கிறோம் நல்லது ஆனால் அதே வேளையில் எனக்கு பிடிக்காத ஒரு மனிதர் அதே ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம் இது நல்லதல்ல என்று நாம் அவரை தூற்றுகின்றோம் எனவே பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் என்ற ஒரு பாகுபாடு இதுதான் அங்கே இரட்டை ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது பிறர் செய்யக்கூடாது என்று நாம் சொல்கிறோம் ஆனால் அதே காரியத்தை நான் செய்தால் பரவாயில்லை இது சமூகத்திலே பார்க்கிறோம் அடுத்தவர்கள் செய்தால் அது மோசம் நல்லது இல்லை ஆனால் அதே காரியத்தை நான் செய்கின்ற பொழுது அது நல்லது என்று நாம் நியாயப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே எனவே தனக்கு வேண்டியவர்கள் எது செய்தாலும் அதை நாம் நியாயப்படுத்துகின்றவர்களாக இருக்க நண்பர்களாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி அதை நாம் நியாயப்படுத்துகின்றோம் இன்று நம்முடைய சமூகத்தில் இதுதான் அரங்கேறி கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம் இன்று பல்வேறு விதமான அரசியல் கட்சிகள் இன்று சொல்கிறார்கள் ஒரு கொள்கை என்று சொல்கிறார்கள் ஆனால் 6 மாதங்களுக்கு அல்லது 3 மாதங்களுக்கு அல்லது மறுநாளை சொல்கிறார்கள் இது சரியில்லை அது சரி என்று சொல்கிறார்கள் இது எத்தகைய ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகின்றது அன்புக்குரியவர்களே இயேசு கிறிஸ்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார் எந்த ஒரு நிலைப்பாடு சாதாரண மக்கள் மீது கொண்ட ஒரு நிலைப்பாடு சாதாரண மக்கள் சார்பான அது நிலைப்பாடு அது பணம் படைத்தவர்கள் அல்லது பாமரர்கள் அல்லது அதிகாரத்தில் இருக்கிற அப்படி இல்லை சாதாரண ஒதுக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் சார்பாக நிலைப்பாட்டை மேற்கொண்டார் நாம் அத்தை நிலைப்பாட்டு எடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா இல்லை என்றால் நாமும் சமூகத்திலே பணம் படைத்தவர்கள் சமூகத்திலே அந்தஸ்திலே உயர்ந்தவர்கள் சமூகத்திலே பதவியிலே உயர்ந்தவர்கள் சார்பாக நம் நிலைப்பாடு எடுக்கிறோம் அவர்கள் என்ன சொன்னாலும் அதை ஆம் என்று ஏற்றுக்கொண்டு அதில் சாதாரண மக்கள் இடத்தில் வருகின்ற பொழுது நாம் அவர்களை நாம் திட்டி அவர்களை அனுப்பி விடுகின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம் எனவே என்னுடைய நிலைப்பாடு என்ன இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த அல்லது இயேசு கிறிஸ்து நிலத்தை வெளிப்படுத்திய அதே நிலைப்பாட்டை நானும் கொண்டிருக்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் இதுவரை நாம் நிலைப்பாடு எடுக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிலைப்பாடு எடுப்போம் யார் சார்பாக நிலைப்பாடு எடுக்க இருக்கிறோம் நாம் இயேசு கிறிஸ்து போல இந்த சாதாரண மனிதர்கள் ஒதுக்கப்பட்ட மனிதர்கள் சார்பாக நிலைப்பாடு எடுக்கிறோமா இல்லை என்றால் நாம் நேரத்திற்கு நேரம் மாறுகின்ற ஒரு ஒரு காரியத்தை வழக்கம் நம்முடைய குடும்பத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள் மாமியார் உடைத்தால் மண்குடம் ஆனால் மருமகள் உடைத்தால் அதை
பொற்குடம் என்று சொல்கிறார்கள். ஒரே காரியம் எப்படி மாறுகிறது பாருங்கள். அதே போல நம்முடைய நிலைப்பாடும் மாறிக்கொண்டு இருக்கிறதா, இல்லை நாமும் சூழலுக்கேற்ற நம்முடைய நிலைப்பாட்டை மாற்றி கொண்டு இருக்கிறோமா, இல்லை என்றால் நாம் பரிசேயர்களைப் போல இரண்டு நிலைப்பாடை கொண்டவர்களாக நாம் இருக்கிறோமா, இல்லை நாம் இயேசுவைப் போல ஒரே நிலைப்பாட்டை கொண்டவர்களாக நாம் வாழ வர வேண்டுவோம். மன்றாடுவோமாக. அன்பே உருவான ஆண்டவரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பு ஆண்டவரே, நீர் நேற்று முழுவதும் இது எங்களுக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளுக்காகவும் நல்ல செயல்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது பிரசன்னம் எங்களோடு உடனிருந்து எங்களை வழிநடத்தி புதிய நாளை எங்களுக்கு தந்ததற்காக, அதை காண செய்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பு ஆண்டவரே, எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும், நாங்கள் உம்மை நோக்கி பயணிக்க வேண்டிய அருளை எங்களுக்கு தாரும். நாங்கள் எந்த காரியங்களை நாங்கள் மேற்கொண்டாலும் நாங்கள் உமக்கு பிடித்தமானவற்றை, உமக்கு விருப்பமானவற்றை மட்டுமே செய்யக்கூடிய மக்களாக வாழ வேண்டிய அருளை எங்களுக்கு தாரும். அன்பு ஆண்டவரே, இந்த உலகத்திலே வந்தபொழுது நீர் சாதாரண மக்கள் சார்பாக நிலைப்பாட்டை எடுத்தீர், ஏழை எளிய மக்கள் சார்பாக நிலைப்பாட்டை எடுத்தீர். அதே வேளையிலே இந்த பரிசேயர்கள் படித்தவர்கள் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருந்த இரட்டை நிலைப்பாட்டை இரு மக்களுக்கு தோல் உரித்து காட்டினீர். அன்பு ஆண்டவரே, அதே போல நாங்கள் வாழ்கின்ற சமூகத்திலேயும் எத்தனையோ மனிதர்கள் தங்களுடைய இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்ற பேச்சை நாங்கள் கொண்டிருக்கவும், நாங்கள் உம்மை போன்று ஒற்றை நிலைப்பாட்டை கொண்டிருக்கவும், யார் சார்பாக, எளிய மக்கள் சார்பாக நாங்கள் நிலைப்பாட்டு கொண்டிருக்கவும், அதன் வழியாக எளியவர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் சார்பாக நாங்கள் குரல் கொடுக்கவும், எளிய மக்களோடு நாங்கள் துணை நின்று அதன் வழியாக இறையாட்சி நாங்கள் கட்டி எழுப்ப உமது அருளையும் ஆசிரியம் எங்களுக்கு தாரும். உமது வல்லமை எங்களை நிறைவாக ஆட்கொள்வதாக. அதன் வழியாக இந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சி மிக்க நாளாக அமையவும், இந்த நாள் முழுவதும் அருள் தருகின்ற நாளாக அமையவும், நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் உமது பிரசன்னத்தை நாங்கள் கண்டுணர்ந்து, நாங்கள் உமது விருப்பத்தை தேர்ந்து தெளிந்து, நாங்கள் அதை செயல்படுத்த உமது அருளையும் ஆசீரையும் எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன்.